கொய்யா பழம் வந்து நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நான் வந்து எத்தனை கொய்யா பழம் எடுத்திருக்கேன்னு கணக்கு வைக்கல, எடை போட்டு எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ வந்து கரெக்டாக எடை போட்டு எடுத்துக்கிட்டேன். பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 12 கொய்யா பழம் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கும் போதே 1 கிலோக்கு நீங்கள் வெயிட் போட்டு வாங்கிக்கோங்க, இல்லை அதிகமாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நல்லா பழுத்த பழமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஜாம் வந்து சாப்பிட்றதுக்கு. முதல்ல பழத்தை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கொய்யா பழத்தை கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சும்மா அப்படியே கையில் கட் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த 1 கிலோ கொய்யா பழத்தையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியும் எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு காய வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யா பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொய்யா பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கொய்யா பழம் சேர்த்ததுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். நல்லா மசிஞ்சு கூழ் மாதிரி வரணும் கொய்யா பழம். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம குக் பண்ணுற மாதிரி வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு தண்ணி வந்து வத்திட போதும். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வச்சுருக்கேன். முழுகிற அளவுக்கு வைக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏன்னா இது வேக வேக தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். கொஞ்சம் அரை மணி நேரம் இப்போ நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். நல்லா அரை மணி நேரத்துக்கு கொய்யா பழம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா பழத்தை அரை மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொய்யா பழம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே ரொம்ப ஈஸியாக மசிகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த கொய்யா பழத்தை நல்லா இந்த மாதிரி மேஷர் வச்சு நான் மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா மத்து இருந்ததுன்னா மத்தில் கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க. நல்லா மசிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் வடித்து வச்சுட்டு வெறும் கொய்யா பழத்தை மட்டும் நல்லா மசிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை வடித்து வச்சுட்டு நம்ம மசித்தோம்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக மசிச்சிடலாம். நல்லா கூழ் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நான் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம முதல்ல வடிகட்டி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்க போகிறேன். இந்த கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் அளந்துக்கலாம். கொஞ்சம் கூட விதைகளே எதுவுமே இல்லாமல் நல்லா நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கப்பில் வந்து அளந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை வந்து அளந்து சேர்க்கணும். அதனால் எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கப்பில் அளந்து சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2¼ கப்பு இல்லை 2½ கப்பு அளவுக்கு வந்து நமக்கு கொய்யா பழ சாறு வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2½ கப் அளவுக்கு 2 கப் நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் இதே கப்பில். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கலாம். லெமன் சாறு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டி ஆகணும், அதனால் தீ ஃபுல்லாக வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொதித்து கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வரும். அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். அது வரைக்கும் நம்ம நல்லா தீயை ஃபுல்லாக வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். கலந்து கொடுத்துட்டே இருங்க, அடிக்கடி பிடிச்சிக்க போது. அதனால் அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க கரண்டி வச்சு. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ரெட் கலரில் ஜாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது எதுவுமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா குக்காகி குக்காகி குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணோம்னா போதும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா நமக்கு ஜாம் ரெடி ஆகிடும். தீ
தண்ணியை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரே இடத்துல நின்று ரொம்ப நேரம் குக் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் செய்யணும், அப்போ தான் நல்லா வரும் ஜாம். வந்து லெமன் வந்து எதுக்கு சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கட்டாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணுறோம் பாருங்கள், அதனால் சர்க்கரை வந்து கட்டிடும். ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா சர்க்கரை வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம லெமன் வந்து முன்னாடி சேர்த்துட்டு குக் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் நான் வந்து குக் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து எப்போ கரெக்டான பதம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஜாமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஊற்றி பாருங்கள். இப்படி பிளேட்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் சாய்ச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகக்கூடாது. ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா வந்து ஜாம் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் அப்படியே வழிஞ்சு போகுது பாருங்கள். இந்த மாதிரி போகக்கூடாது. ஆனாலும் கொஞ்சம் வந்து கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அது கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு இருக்கும் நமக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து ஜாமை எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரும்பவும் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு இல்லை. ஏன்னா சூடு அரைச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், முன்னாடி நம்ம சேர்த்தப்போ வழிஞ்சது வரை இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் வழிஞ்சு வருது. அதனால் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். ஏன்னா சூடு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். பாருங்கள், நமக்கு ஸ்பூனில் அள்ளி ஜாம் வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் சூடு ஆறுச்சுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ கரெக்டான பதத்தில் இருக்கும் நமக்கு ஜாம் வந்து. இப்போ ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் லைட்டாக சூடு குறையட்டும். சூடு குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரில் எதுவுமே சேர்க்கல. கொய்யா பழத்தோட கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதுவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கலரே ஜாம் வந்து. உங்களுக்கு ஒரு வேளை இந்த கலர் பிடிக்கல, ரெட் கலர் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்காச்சும் கெட்டியாக இருந்தால் தான் சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஜாம் வந்து அப்ளை பண்ணி சாப்பிட முடியாது பிரெட் மேலெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஜாம் வந்து சூடு ஆறிடுச்சு. ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் வந்து சூடு ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக ட்ரையாக காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஜாம் வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஊறுக்காய் ஜாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலாம் போட்டு வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா. அதனால் ஓரளவுக்கு கெட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஜாம் வந்து இதே மாதிரி பாட்டிலில் இன்னொரு பாட்டில் கூட ஃபுல்லாக வரும். இதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் மீதி இருக்கிற ஜாமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சூடு வந்து ஃபுல்லாக குறையணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படி விட்டுருங்க. அப்படி இல்லைனா நல்லா சூடு ஆற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுற போகிறேன். அடுத்த நாள் காலையில் வந்து ஜாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த ஜாம் வந்து எனக்கு ரெண்டு பாட்டில் ஃபுல்லாக வந்தது. நம்ம ஜாம் சேர்க்கும் போது நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஃபுல்லாக குறைஞ்சிட்டு நல்லா சூப்பராக கூலிங்காக வந்துருச்சு. அதாவது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஒரு நைட் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறது போலவே நமக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கும். நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம கொய்யா பழத்தை வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜாம் இது. ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. பிரெட்டில் எடுத்து இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்களும் இது போல் நல்லா ஹெல்த்தியாக கொய்யா பழத்தை வச்சு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வீட்லேயே ஜாம் வந்து இனி ரெடி பண்ணிடலாம். முக்கியமாக வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி தரலாம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம்னு சொல்லலாம். இந்த கொய்யா பழம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஜாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஜாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.